தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து பொறுப்பேற்றதன் பிற்பாடு இன்றைய தினத்தில் ஒரு அதிரடியாக ஒரு கைது ஒன்று இடம்பெற்றிருக்கு. அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீ முத்திரவாங்க சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் போகிறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் எல்லாருக்குமே ஒரு ஆவலாக இருந்துச்சு, யார் ஜனாதிபதியாக வருவார்கள் என்று என்பது தொடர்பாக நிறைய பேர் பல விதமாக வோட் பண்ணியிருப்பார்கள். அந்த வகையில் வந்து கடைசியில் வந்து சாயித் பிரேமதாச அவர்களுக்கும் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்குமான போட்டி வந்து ஒரு மிகுந்து காணப்பட்டது என்று தான் சொல்லணும். அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து நேற்றைய தினம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இன்றைய தினத்தில் அவருடைய முதலாவது நடவடிக்கையாக ஒரு கைது ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதாவது தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறான்னு சொன்னால், அண்மை காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வந்து நடைபெற்றது. அந்த பரீட்சை தொடர்பான வினாத்தாள் வந்து ஒரு தனியார் கல்வி நிறுவன ஆசிரியரால் வந்து அது பரீட்சை நடைபெற முன்பதாகவே வெளிவிடப்பட்டதாக, அதாவது பேப்பர் அவுட் ஆகியிருந்ததாக தகவல்கள் வந்து வெளிவந்தது. அது தொடர்பாக தற்சமயம் வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் உள்ளன. அதன் காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த தேசிய கல்வி நிறுவனத்துடைய பணிப்பாளர் தான் இதற்கு முழு பொறுப்பு, அதாவது அவருடைய தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டு மக்களும் அதோடு வந்து ஊடகங்களும் என்ன கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து ஜனாதிபதியாக வர முதலே சொல்லியிருக்கிறார், நான் வந்து நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்திருந்தால் ஊழல்களை ஒழிப்பேன் என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைச்சிருந்தார். அதே போல் இப்போ வந்து முதலாவது கைது இடம்பெற்றிருக்கு என்றவாறு ஊடகங்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறார்கள். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு. நாட்டில் இருக்கிற 30 நபர்களுடைய பெயர்கள் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு, அதாவது சர்வதேச விமான நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெயர் பட்டியல். அந்த பெயர் பட்டியலில் இருக்கிறார்கள் வந்து இலங்கையை விட்டு வேறு எங்கேயும் போக இயலாது என்றவாறு அந்த பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த ஊழல்களோடு சம்மந்தப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் நாடு இந்த நாட்டிலேருந்து வேறு நாடுகளுக்கு தப்பி போயிடலாம் என்ற எண்ணத்தில் காணப்படுவார்கள். அதனால் வந்து இந்த பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களை நீங்கள் விமானத்தில் ஏற்றி அங்கால கொண்டு போகக்கூடாது என்றவாறு உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதியாக இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்ததன் பிற்பாடு பல செயற்பாடுகள், அதாவது பல கைதுகள் இடம்பெறும், அதாவது அரசியல்வாதிகள் உட்பட அதோட வந்து பெரிய பிரமுகர்கள் வர வந்து இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்றவாறு நாட்டு மக்களும் சரி ஏனையோரும் சரி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். இந்த அரசியல் வந்து எந்த அளவுக்கு எங்கே போய் முடியும் என்று உண்மையிலேயே சொல்ல தெரியல. ஆனால் எதுவும் நாட்டு மக்களுக்கு நன்மை நடக்குமா, அதாவது ஈழ மக்களுக்கு எதுவும் நன்மை நடக்குமா என்றவாறு பலர் வந்து கேள்விகள் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தொடர்பாக ஈழத்தில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து காணப்படுகின்றது. ஆனாலும் சில பேர் வந்து அவருக்கு வந்து வோட் பண்ணியிருக்கிறார்கள், சில பேர் வந்து வோட் பண்ணல. ஆனால் ஈழ மக்கள் வந்து முக்கியமாக அதாவது சாயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் போட் பண்ணியிருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆயினும் வந்து ஜனாதிபதியாக வந்து இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு வந்து அவர் வந்து ஒரு உரையை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் வந்து என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், நான் வந்து யாழ்ப்பாண நூலகத்துக்கு போயிருக்க, அங்கே வந்து அந்த தன்னுடைய பாதணிகளை கலட்டி வச்சுட்டு தான் அங்கே போகிறான், ஏனென்றால் அவ்வளவு மதிக்கத்தக்க ஒரு நூலகம் என்றவாறு அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய அந்த கருத்தில் வந்து அவருடைய உரையில் வந்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த இனவாதத்தை விட்டு எல்லா மக்களையும் தான் வந்து ஒரு நல்ல பாதையில் நடத்துவன் என்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து வரவேற்கத்தக்க கருத்தாக எல்லா ஊடகங்களும் பாராட்டி கொண்டு வருகிறார்கள் என்று தான் சொல்லணும். உண்மையிலேயே இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும், இந்த ஊழல் வந்து இனியும் நடக்குமா அல்லது ஒளியுமா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.